நீதி செய்திகள். செய்திகளை வழங்குவதற்காக வினாபாலா. கும்மிடிப்பூண்டி அருகே முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமாரின் மகள் ஜெயபிரியாவின் திருமண மண்டபத்தில் லிப்ட் ரோப் அருந்து 11 வகுப்பு பள்ளி மாணவன் உயிரிழந்ததை தொடர்ந்து 11 நாட்களுக்கு பின்னர் விக்னேஷ் என்ற இளைஞரும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அடுத்த பெத்திக்குப்பத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சரின் மகள் ஜெயபிரியா நவீனுக்கு சொந்தமான மீன் வலை உற்பத்தி தொழிற்சாலை பல வருடங்களாக இயங்கி வருகிறது. இந்த தொழிற்சாலைக்கு அருகாமையில் தொழிலை பெருக்கும் விதமாக கடந்த ஆண்டு நவீன தரமான வகையில் JFN பாரடைஸ் என்ற திருமண மண்டபம் கட்டப்பட்டது. இந்த மண்டபத்தில் கடந்த 13 தேதி நடைபெற்ற திருமண நிகழ்வில் சமைத்த உணவை பெரிய பாத்திரங்களில் லிப்ட் மூலம் மாடிக்கு கொண்டு செல்லும் போது மண்டபத்தின் லிப்டில் ரோப் அருந்து விழுந்ததில் காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத்தை சேர்ந்த 11 வகுப்பு அரசு பள்ளி மாணவன் சீத்தல் தலை நசுங்கி பரிதாபமாக பலியானார். இந்த கோர சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் அவருடன் லிப்டில் பயணம் செய்த திருவண்ணாமலையை சேர்ந்த ஜெயராமன், விக்கி என்கிற விக்னேஷ் ஆகியோர் பலத்த காயங்களுடன் சென்னை ஸ்டான்லி அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தனர். இந்நிலையில் உள்காயங்களுடன் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த திருவண்ணாமலையைச் சேர்ந்த விக்கி என்கிற விக்னேஷ் நேற்று இரவு சிகிச்சை பலனின்றி பரிதாபமாக உயிரிழந்தார். பள்ளி தேர்வுகள் நடைபெற்று வரும்போது குடும்ப சூழ்நிலை காரணமாக உணவு பரிமாறும் பணிக்கு சென்ற 11 வகுப்பு மாணவன் உயிரிழந்தது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் மீண்டும் ஓர் இளைஞர் 11 நாட்களுக்கு பின்னர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.